வணக்கம். நம்ம இப்போ 6ஆம் வகுப்பு குடிமையல்ல 2ஆம் பாகம், அதாவது செகண்ட் டைம் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. இதுலேருந்து 1 ஆர் கொஸ்டின் கூட வரலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, மயில்களுக்கான சரணாலயம் உள்ள இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. மயில்களுக்கான சரணாலயமே எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பவை எதுனா வந்து வவ்வால் மற்றும் டால்ஃபின். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்ற கவிதை எழுதியவர் யார்னா வந்து நம்ம பாரதியார். இந்தியாவின் நீளமான நதி எதுனா கங்கையார் தான். இதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னா 25 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. பிரம்மபுத்திராவோட நீளம் வந்து 32-48 கிலோமீட்டர் நீளம் உடையது தான். பட் ஆனால் வந்து இந்தியாவில் அது பாயும் தொலைவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து இந்தியாவோட மிக நீளமான நதி எதுன்னு சொல்கிறோம்னா கங்கை நதி. அதோட நீளம் வந்து 25-25 கிலோமீட்டர், பிரம்மபுத்திரா 32-48 கிலோமீட்டர். இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் உள்ள ஔரா என்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. உலகிலேயே கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு எதுனா வந்து கருநாகம், அதாவது கிங் கோப்ரா அப்படிங்கிறாங்க. இப்போ தேசிய சின்னங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுகள் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா ஆலமரம், தாமரை, மாம்பழம், இது மூணுமே எந்த வருஷம்னா 1950. மயில் 1963. புலி 1973. கங்கை ஆறு 2008. யானை மற்றும் ஆற்று ஓங்கில் 2010. லாக்டோபேசிலஸ் 2012. தேசிய கொடி 1947 ஜூலை 22. தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் 1950 ஜனவரி 24. தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22. தேசிய சின்னம் அப்படின்னு சொல்கிறது தான் தேசிய தினம்னு டைப் ஆயிடுச்சு. தேசிய சின்னம் எப்போனா 1950 ஜனவரி 26. தமிழகத்தில் வந்து என்னென்ன வந்து இயற்கை சின்னங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மாநில விலங்கு எதுனா வரையாடு. மாநிலத்துனா நம்ம தமிழகத்தில். மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனைமரம். இப்போ ஒன்று ஒன்றா முக்கியமான பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேசிய கொடியை பற்றி பார்ப்போம். நம்ம மூவர்ண கொடியை தான் நம்ம தேசிய கொடி அப்படின்னு சொல்கிறோம். அதில் மேல் பகுதி எதுனா இருக்கும்னா காவி நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த காவி நிறம் எதை மீன் பண்ணுதுன்னா தைரியத்தையும் தியாகத்தையும் சொல்லுது. கீழ்ப்பகுதியில் வந்து என்னென்னா பச்சை நிறமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பச்சை நிறம் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா செழுமை மற்றும் வளமை பற்றி சொல்லுது. இடையில் வந்து இருக்கிற வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மையை பற்றி சொல்லுது. நடுவில் இந்த கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் இருக்குல்ல, அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா அறவழி, அமைதியை பற்றி சொல்லுது. நம்ம இப்போ தேசிய கொடியோட நீள அகலம் எவ்வளோன்னா வந்து 3:2 என்ற விகிதத்தில் வந்து பிரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த தேசிய கொடி, அந்த மூவர்ண கொடி இருக்குல்ல, அந்த தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர் யார்னா வந்து பிங்காலி வெங்கையா. அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னா ஆந்திராவை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து பிங்காலி வெங்கையா. அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னா ஆந்திராவை சேர்ந்தவர். அந்த விடுதலை இந்தியா, அதாவது விடுதலை அடைஞ்சப்ப நம்ம தேசிய கொடி ஏற்றுனாங்கல்ல, அந்த தேசிய கொடியை எந்த இடத்துல வந்து தயாரித்தாங்க அப்படின்னு நெஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம், அதாவது வேலூர் மாவட்டத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க.
அந்த தேசிய கொடியை தான் என்ன பண்ணான்னா நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல செங்கோட்டையில் வந்து ஏத்துறாரு. எப்ப நம்ம விடுதலை அடைந்த பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த தேசிய கொடி தற்போது எங்க இருக்குன்னா சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை இருக்குல்ல அங்கே உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. அந்த தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருக்குல்ல அது எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளதுன்னா ஒரு 24 ஆரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேசிய சின்னம். தேசிய சின்னம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அசோகருடைய சாரணா தூணில் உள்ள 4 சிங்கங்களோட உருவம் தான் நம்ம தேசிய சின்னம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு தெரிகிறது வந்து 3 தான் தெரியும், 1 வந்து பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேசிய சின்னம் எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 தான் தேசிய சின்னத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த தேசிய சின்னத்தோட அடிப்பகுதியில் என்னென்னா சத்தியமேவே ஜெயதே என்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த சத்தியமேவே ஜெயதே என்பதன் பொருள் வந்து என்னென்னா வந்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறாங்க. இதன் இந்த தேசிய சின்னத்தோட மேல் பகுதியில் வந்து 4 சிங்கங்களோட உருவங்கள் காணப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடிப்பகுதியில் வந்து என்னென்ன விலங்கு இருக்குன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இந்த 4 சிங்கங்கள் இருக்குல்ல அது இப்போ தற்போது எங்கே இருக்குன்னா ஊப்பியில் உள்ள சாரநாத் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேசிய கீதம். தேசிய கீதம் என்னென்னா ஜனகண மனகதி தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தேசிய கீதம் அப்படிங்கிறாங்க. இதை எழுதியவர் யாருன்னா வந்து தாகூர். எந்த மொழியிலனா வங்க மொழியில் எழுதியிருக்காரு. இப்போ தேசிய கீதம் வந்து எந்த வருஷம் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா 1950 ஜனவரி 24 வந்து தேசிய கீதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறாங்க. அது என்ன மொழியில் இருக்குது, ஹிந்தி மொழியில் இருக்குது. இந்த தேசிய கீதம் வந்து ஃபஸ்ட்டு எந்த மாநாட்டில் பாடுறாங்கன்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டை தான் பிஎன் தார் தலைமையில் பாடுறாங்க. இந்த தேசிய கீதத்தை வந்து சுமார் எத்தனை வினாடிகளில் பாடணும்னா 52 வினாடிகள் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஷார்ட்டாக பாடணும்னா ஒரு 20 வினாடிகளில் பாடினா போதும். அதாவது முதல் பத்தியும் கடைசி பத்தியும் வந்து பாடுறதான் ஷார்ட்டாக பாடுறது, ஒரு 20 வினாடிகளில் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேசிய பாடல். தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா வந்து நம்ம பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடல்னா என்ன, வந்தே மாதரம். இதை எழுதியவர் யாருன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஒரு வங்க மொழி எழுத்தாளர். நம்ம தேசிய பாடல் எந்த வருஷம் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா 1950 ஜனவரி 24 தான் நம்ம தேசிய பாடல் வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த தேசிய பாடல் வந்து 1882 ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த ஆனந்த மடம் என்ற நூலை எழுதியவர் யாரு, நம்ம பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். தேசிய கீதத்துக்கு இணையான பாடல் தேசிய பாடல் என வர்ணித்தவர் யாருன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் பற்றி சொல்லணும்னா அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் யாருன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத். அடுத்து தேசிய உறுதிமொழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் இந்த நியூ புக்கில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழி பாடலை தெலுங்கில் பாடியவர் யாருன்னா பிரதிமாரி வேங்கட சுப்பாராவ் அப்படின்னு ஒருத்தர் தான் பாடியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தேசிய நுண்ணுயிரி. இந்த தேசிய நுண்ணுயிரி என்னன்னா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய நுண்ணுயிரியா லாக்டோபேசிலஸை வந்து எப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா 2012 தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த லாக்டோபேசிலஸ் இருக்குல்ல இது வந்து என்னென்னா பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா அப்படிங்கிறாங்க. பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா எதுன்னா லாக்டோபேசிலஸ். அடுத்தது இந்திய நாணயம். இந்திய நாணயத்துக்கு பேர் வந்து என்னென்னா ரூபாய் அப்படிங்கிறாங்க. இந்த ரூபாய் எப்படி வந்ததுன்னா 16 நூற்றாண்டில் ஷெர்ஷா இருக்கார்ல அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு பேர் தான் ருப்பியா அப்படிங்கிறாங்க. இந்த ருப்பியாங்கிற ஒரு நாணயம் அந்த வெள்ளி நாணயத்தின் மருவியை தான் வந்து என்னன்னா நம்ம ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். ரூபாய்க்கான சின்னத்தை வந்து 2010 வடிவமைத்தவர் யாருன்னா டி உதயகுமார். எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னா தமிழ்நாடு.
அடுத்தது தேசிய நாட்காட்டி. கிபி 78 சக ஆண்டு முறையை தொடங்கியவர் யாருன்னா கனிஷ்கர். அவர் வந்து அந்த அந்த ஆண்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தேசிய நாட்காட்டியை எடுக்கிறாங்க. இந்த தேசிய நாட்காட்டி வந்து எந்த வருஷம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கிறாங்கன்னா 1957 மார்ச் 22 தான் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மார்ச் 22 சொல்கிறோம். மார்ச் 22 வந்து இளவேணி காலத்தில் சம இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லீஃப் ஆண்டுலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 21 வந்து சமகால பகல் இரவு அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய நாட்காட்டி இருக்குல்ல, அந்த தேசிய நாட்காட்டி வந்து யாரோட பரிந்துரையின் பேரில் இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா மேக்னா சாகா அப்படின்னு ஒரு பர்சன், அவரோட தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேசிய நாட்காட்டி வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சுதந்திர நாள். இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைஞ்சு? 1947 ஆகஸ்ட் 15 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் எப்போ? 1947 ஆகஸ்ட் 15. அப்போ வந்து பாரதியாரோட பாடலை ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடலை வந்து அகில இந்திய வானொலியில் பாடியவர் யாருன்னா டி கே பட்டம்மாள் வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி அப்படிங்கிறாங்க. சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யாருனா வந்து நம்ம பிரதமர் தான் ஏற்றுவார் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து குடியரசு நாள். 1950 ஜனவரி 26 இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அந்த நாளை தான் குடியரசு நாள் அப்படிங்கிறாங்க. நாட்டோட முதல் குடிமகன் யாருன்னா நம்ம குடியரசு தலைவர். குடியரசு நாளில் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யாருன்னா நம்ம குடியரசு தலைவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது காந்தி ஜெயந்தி. காந்தி பிறந்த தினம் எதுனா வந்து அக்டோபர் 2, இதை தான் நம்ம காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். ஆனால் ஐநா சபை வந்து 2007 என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச அகிம்சை தினமாக வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சர்வதேச அகிம்சை தினம் எதுனா அக்டோபர் 2. எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னா 2007 கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் செகண்ட் டேர்மில் 2வது பாடம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்கிறோம்ல, இது ஏன் இந்த டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா அதாவது 1949 நவம்பர் 26 என்னன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 2 மாதம் வந்து 3 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி இந்த டேட்டில் ஏன் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா நம்ம 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமைனா நேரு தலைமை. இதோட நோக்கம் வந்து என்னென்னா முழு சுயராஜ்யம் என்ற ஒரு முழக்கம் வந்து அப்போ தான் வந்து கொண்டு வர்றாங்க. முழு சுயராஜ்யம்னா என்னென்னா முழு விடுதலை அப்படிங்கிறாங்க. அது கொண்டு வந்தோன்னே என்னென்னா 1930 ஜனவரி 26 என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தனது முதல் சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஜனவரி 26 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அரசிய நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1946. ஏன் இந்த அரசிய நிர்ணய சபையை தோற்றுவிக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை, அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் வந்து என்னென்னா அரசிய நிர்ணய சபை. அந்த அரசிய நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த அரசிய நிர்ணய சபையோட தலைவர் யாருன்னா வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்ம அந்த அரசிய நிர்ணய சபையில் நிறைய உறுப்பினர் இருந்தாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க இதை தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட்,
சரோஜினி நாயுடு இவங்களாம் தான் வந்து அரசின் நிர்ணய சபையோட உறுப்பினராக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர் எத்தனை பேர்னா 15 பேர் இருந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபைகளில் இருந்த பெண் உறுப்பினர் எத்தனை பேர்னா 15 பேர். இந்திய அரசியலமைப்பை எழுத 8 பேர் கொண்ட வரைவு குழு வந்து உருவாக்கப்பட்டது. பழைய புக்கில் 7 கொடுத்துருப்பான், இப்போ புது புக்கில் வந்து 8 பேர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேரையும் கொடுத்துட்டாங்க. வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். உறுப்பினர்கள் யாராருன்னா பாருங்க, என் கோபாலசாமி ஐயங்கார், கே.எம். முன்சி, சையது முகமது சாதுல்லா, பி.எல். மிட்டல், என் மாதவராவ், டி.பி. கைத்தான், டி.டி.கே. மொத்தம் வந்து எத்தனை பேர்னா 8 பேர் இருக்கு. ஓகேங்களா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என் கோபாலசாமி ஐயங்கார், கே.எம். முன்சி, சையது முகமது சாதுல்லா, பி.எல். மிட்டல், என் மாதவராவ், டி.டி.கே., டி.பி. கைத்தான். அந்த வரைவு குழுவோட ஆலோசகராக ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க. அவங்க யாருன்னா வந்து பி.என். ராவ். வரைவு குழுவின் ஆலோசகர் யார்? நம்ம பி.என். ராவ். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எங்கே நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 9 டெல்லியில் நடைபெற்றது. அப்பயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதினவர் யார்னா வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 60 நாடுகளின் அரசியலமைப்பை படித்து தான் அதுலேருந்து இருந்த முக்கியமான கருத்துக்கள்லாம் எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதியிருக்காரு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பு எத்தனை திருத்தங்கள் மேற்கொண்டாங்கன்னா 2000 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை எழுதி முடித்த காலம் 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். பழைய பேட்டர்னா 18 நாட்கள்னு இருக்கும். ஓகேவா, 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதி முடித்த நாள் எப்பனா 1946 நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 என்ன சட்ட நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுத ஆன செலவு எவ்வளோன்னா வந்து 64 லட்சம் செலவானுச்சு அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது முன்பு எத்தனை விதிகள் இருந்துச்சுன்னா 395 விதிகள் இருந்துச்சு. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 448 விதிகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எத்தனை பகுதி இருந்துச்சுன்னா 22 பகுதி இருந்துச்சு. தற்போது வந்து 25 பகுதி இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ள அட்டவணை வந்து 8, தற்போது 12 அட்டவணை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி ஆங்கிலம் மொழியில் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனாங்கல்ல, அது எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னா எழுதி எந்த மொழியில் வெளியிட்டாங்கன்னா ஹிந்திலேயும் ஆங்கில மொழியிலையும் வெளியிட்டாங்க. இப்போ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த உண்மை பிரதிகள் எங்கே இருக்குன்னா நம்ம டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ள ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.